ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்போஸ் பெயிண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றுமே தேவை கிடையாது, கிட்டு மட்டும் வாங்கினாலே போதும். இந்த கிட்டு வந்து எல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கடையிலையும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரெயின்போ பெயிண்டிங் கிட்டுனே இருக்குது. இது வந்து சைஸ் வரைய கிடைக்கும், மீடியம், ஸ்மால், லார்ஜுன்னு கிடைக்கும். இந்த கிட் உள்ளேயே இந்த பெயிண்டிங் தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். கிளாத்து, பெயிண்டிங் பிக்சர்ஸ் இருக்கும். என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த கலர்ஸ் எல்லாமே அந்த கிட்லேயே கிடைக்கும் நமக்கு. நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷும் அது உள்ளேயே இருக்கும். இல்லை நீங்கள் எதாவது கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஓன் க்ரியேட்டிவாக பண்ணணும்னா அது உள்ளேயே பாருங்கள் கலர் மிக்சிங் என்னென்ன பண்ணணுன்றதை இருக்கும். எல்லாமே அந்த பேப்பரில் இருக்கும் பாருங்கள். இந்த கிளாத் எப்படி யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். இந்த பேப்பர்ஸ் நம்ம படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றது அதில் கொடுத்துருப்பாங்க. இது பெயிண்டிங் தெரியாதவங்களும் இதை வந்து வரையலாம், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வரையலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், இந்த கிளாத்தில் வந்து இது வந்து வெல்வெட் கிளாத்து. இப்போ இதில் டிசைன்ஸ் இருக்கும், பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நமக்கு. தடவை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஈவனாக தான் இருக்கும். இந்த கிளாத்தை வந்து நம்ம இப்படி ரிவர்ஸில் வச்சுட்டு அயன் பாக்ஸில் வந்து நம்ம காட்டன்ற மோடில் வச்சுட்டு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லாவே எம்போஸாக தூக்கி தெரியும், பேக் சைடில் பள்ளமாக தெரியும். இப்போ நீங்கள் கிளாத்தை பாருங்கள், எப்படி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு, நான் அயன் பண்ண பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்க, பேக் சைடில் நான் அயன் பண்ணிட்டேன், கொஞ்சம் எம்போஸாக தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறப்ப நல்லா தூக்கி தெரியும். இது வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறது அந்த கிட்டு உள்ளுக்குள்ளேயே கலர்ஸ் இருக்கும். எத்தனை கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ், அந்த பிக்சர்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எல்லாமே இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னே நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் திக்காக இருக்கலாம் சம்டைம்ஸு. அப்படியே உள்ளுக்கு திக்காக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் தண்ணி உள்ளுக்கு விட்டுக்கலாம் நீங்கள். இப்போ என்கிட்ட வந்து நான் வந்து இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலை, என்கிட்ட தனியாக நிறையா பேர் கலர்ஸ் வச்சுருக்கிறேன். நான் என்னோடய பேர் கலர்ஸ் ஓன் கலர்ஸை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதே கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சது எதனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷும் அதே போல் இந்த கிட்டு உள்ளேயே இருக்கிற நீங்கள் ப்ரஷ் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த ப்ரஷ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிக்சர்ஸ்களுக்கு வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும் வேலை. அது இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கிட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் ப்ரஷ் வச்சே யூஸ் பண்ணுங்க, இருந்ததுன்னா இது பெட்டராக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, உள்ளுக்கு அப்படியே டிப் பண்ணி அப்ளை பண்ணுறது மட்டும்தான். அதனால தான் இது குழந்தைங்களும் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறது. என்ன ஒரு இது மட்டும் சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அயனிங் மட்டும் பெரியவங்க பண்ணி கொடுத்துருங்க. இந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா அந்த பிளாக்கில் படாமல் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம எம்போஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணுறது, ஏன்னா எம்போஸ் பெயிண்டிங்கிறது அப்போ தான் அந்த லுக் நல்லா தெரியும். பிளாக்கு அந்த பக்கத்தில் இன்னும் ஒரு தின் லைனாக பாருங்கள், அதுலேயும் படாமல் நீங்கள் அடிக்கணும். இந்த கிட்டில் வந்து எல்லா பிக்சர்ஸுமே கிடைக்கும், நீங்கள் ஃப்ளவர்ஸ், ட்ரீ, பேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியும் கிடைக்கும், ராதா கிருஷ்ணா, காட்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
கிட்ஸுகளுக்கு ட்ராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணக்கூடியது இது. ஏன்னா கலர் ஃபில்லிங் தான், அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா பசங்களும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் வரும், நம்ம வரைஞ்சோம் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கும். அதே போல் ஃபஸ்ட் டைம் ட்ரா பண்ணுறதவங்களா இருந்துன்னா கொஞ்சம் பெரிய பிக்சர்ஸாக வாங்கிக்கோங்க. ஏன்னா மைனூட் ஒர்க் வந்து கொஞ்சம் சின்ன பிக்சர்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நல்லா ஃபில்லிங் பண்ண பிறகு நீங்கள் சின்ன பிக்சர்ஸ் வாங்கி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒரு ஃப்ளவருக்கு போட்டு முடித்தோம். இதே மாதிரி இந்த நம்ம மூணு ஃப்ளவர்ஸுக்கும் நமக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மூணு ஃப்ளவர்ஸும் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்றதை. இப்போ நம்ம மூணு ஃப்ளவர்ஸுக்குமே கலர் பண்ணி முடித்தோம், ஆரஞ்சு பிங்க் ப்ளூன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம லீஃபுக்கும் கலர் பெயிண்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் சிங்கிள் கலர்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை டபுள் கலர்ஸும் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலாம். எல்லோ வித்து க்ரீன் காம்பினேஷனும் போடலாம், இல்லை வெறும் பிளெயின் க்ரீனாலும் ஓகே. நான் வந்து டபுள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லோ வித்து க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ பெயிண்ட் பண்ணிவிட்டேன், அதுக்கு பிறகு நீங்கள் க்ரீன் பெயிண்ட் பெயிண்ட் ரெண்டே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லோ அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ க்ரீன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லைட் கலர் கொடுத்துட்டு நீங்கள் டார்க் கலர் கொடுத்தா தான் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், அந்த ஜாயின்ல மட்டும் லைட்டாக நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆயிரும். இல்லை இது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் ஒரே சிங்கிள் கலர் கூட கொடுத்துக்கலாம். அந்த லீஃபை சுற்றியிலும் வெளியில் ஒரு தின்ன ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அது ஒன்றும் இல்லை. இந்த சின்ன ப்ரஷ்ஷை வச்சுட்டு பிளாக்கில் படாமல் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும், அவ்வளோதான். உள்ளேயும் வெளியில் பிளாக் லைன் தெரியணும், அந்த ஒயிட் லைனில் மட்டும் க்ரீன் படுற மாதிரி நீங்கள் பெயிண்ட் அப்ளை பண்ணணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ரொம்ப தின்னான ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த தின்னான லைனில் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதை மட்டும் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அதே போல் ரொம்ப நிறையாவே எடுத்துடாதீங்க, டிப்பில் மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறையா எடுத்திங்கன்னா அந்த பிளாக்கில் போய் உங்களுக்கு இறங்கிரும்.
அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு லீஃப் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி தான் நம்ம மற்ற எல்லா லீஃப்களுக்கும் அப்ளை பண்ணோம். ப்ளஸ் அந்த சைடில் இருக்க அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸில் இருக்குது பாருங்களேன். நம்மளோட க்ரியேட்டிவ் தான், என்ன கலர்ஸ் வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டெம்முக்கு க்ரீன் அல்லது ப்ரௌன் எதுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த லீஃப் எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம லீஃப்லாம் கலர் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லோ வித் க்ரீன் டபுள் கலர் மிக்சிங்கில் பண்ணியிருக்கேன். அவுட்லைன் வந்து வெறும் க்ரீன் மட்டும் கொடுங்க, அப்போ தான் நல்லா தெரியும். அதே போல் இந்த ரவுண்டு, இந்த கோடு, இது எல்லாமே நம்ம விருப்பப்பட்ட கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 4 hours ரெஸ்ட் டைம் கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.